ஹலோ, வெல்கம் டு கலா சமையல். இன்றைக்கி நம்ம சமையலில் பச்சை மொச்சை வச்சு குருமா எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி என்னோடய ஃப்யூச்சர் வீடியோஸ் பார்க்கணுன்னா என்னோடய சேனலை மாதிரி நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறேங்க. நம்ம இப்போ பச்சையாக இருக்கும்லங்க மொச்சை, அதை வச்சு குருமா பண்ண போகிறோம். எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். யூஸ்வலாக நம்ம காஞ்ச மொச்சை யூஸ் பண்ணி செய்வோம். நம்ம இப்போ வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற மொச்சையை வச்சு செய்ய போகிறேன். அதுக்கு முதல்ல கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றி காய வச்சுக்கிறேன். எண்ணெய் கொஞ்சம் அதிகமாகவே ஊற்றிக்கிங்க. கொஞ்சம் கடுகு போட்டுருங்க. கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் கொஞ்சமாக வெந்தயம் போட்டுக்கோங்க, ரொம்ப போட வேண்டாம். அப்புறம் கொஞ்சம் பூண்டு பல் சேர்த்துக்கலாம். முதலே பூண்டு பல் சேர்த்து வதக்கிட்டோம்னா அதோடய ஃப்ளேவர் நல்லா எண்ணெயில் இறங்கிரும். இந்த குழம்புக்கு வந்து பூண்டு கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்குங்க, ஏன்னா மொச்சை வாயுன்றதுனால. அப்புறம் ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துருக்கேன். பெரிய வெங்காயம் நல்லா வதங்கிடட்டும். இப்போ நம்ம ஒரு தக்காளியை கட் பண்ணி சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா வதக்கிடலாம். தக்காளி நல்லா சீக்கிரமாக வதங்கக்காண்டி இப்போ நம்ம அந்த குழம்புக்கு தேவையான உப்பு ஃபுல்லாக போட்டுடலாம். இப்போ கொஞ்சம் பெருங்காயம் போட்டுடலாம். ஏன்னா மொச்சை வந்து வாயுங்க, அதனால் வந்து பூண்டு பெருங்காயம் எல்லாம் நல்லா சேர்த்தே செய்யுங்க இந்த குழம்பை. நம்ம அதுக்குள்ளே இதுக்கு ஒரு மசாலா தேவைப்படும், அதை நம்ம அரைச்சிக்கலாம். அதுக்கு நான் வந்து அரை மூடி தேங்காய் எடுத்துகிட்ருக்கேன். கொஞ்சம் சோம்பு, கொஞ்சம் சிறுஞ்சீரகம், அப்புறம் கொஞ்சமாக வெங்காயம் போட்டு அரைக்க போகிறேன். நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ குழம்பு வேணுமோ அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து தேங்காயை வந்து கூட்டவோ குறைச்சவோ செஞ்சுக்குங்க. கொஞ்சம் வெங்காயம் சேர்த்து அரைக்கிறதுனால இந்த குருமா வந்து நல்ல வாசமாக டேஸ்ட்டாக இருக்குங்க. இப்போ வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். இப்போ நான் ஒரு கப் வந்து இந்த பச்சையாக இருக்கிற மொச்சை வந்து கழுவி எடுத்திருக்கேன். அதை சேர்த்து நல்லா வதக்கிடலாம். நம்ம காஞ்ச மொச்சையில் இந்த குருமா பண்ணுறதை விட இந்த பச்சையாக கிடைக்கிற மொச்சையில் பண்ணால் ரொம்ப டேஸ்ட், ரொம்ப நல்லாயிருக்குங்க. நான் ஒரு 4 ஸ்பூன் மிளகாத்தூள் எடுத்துக்கிறேன். நம்ம எப்பயுமே சாம்பாருக்கு யூஸ் பண்ணுவோம்ல, அதாவது குழம்பு வைப்போம்ல, அந்த மிளகாத்தூள் தான் நான் எடுத்துக்கிட்டுருக்கேன். கொஞ்சம் ஒரு காட்டாமல் தண்ணி ஊற்றிடலாம் அடி பிடிச்சிடாமல் இருக்கிறதுக்காண்டி. இப்போ நான் வந்து ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸ் புளி எடுத்து கரைச்சி இதில் ஊற்றிடுறேன். ஊற்றி இப்போ நல்லா கொதிச்சிடட்டும். கொதிச்சதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல அந்த தேங்காய் பேஸ்ட்டு, அதை வந்து இதோட சேர்த்துடலாம். நல்லா கிண்டி விட்டுருங்க. இப்போ நீங்கள் வந்து உப்பு உரப்பு எல்லாம் போதுமானு செக் பண்ணிக்கிறேங்க. கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுடலாம் வாசத்துக்காண்டி. அவ்வளோதாங்க, கிட்டத்தட்ட மொச்சை குழம்பு ரெடியாக போகுது. நல்லா கொதிச்சிடட்டும். நம்ம மொச்சை வந்து கொஞ்சம் வேகணும்ல, அந்த பச்சை மொச்சை இருக்கிறனால சீக்கிரமாகவே அது வெந்துடும். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் கொதிக்கட்டும். இப்போ பாருங்கள், கொஞ்சம் எண்ணெய் மேலே நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. இந்த குழம்புக்கு நீங்கள் வந்து முடிஞ்ச வரைக்கும் நல்லெண்ணெயே யூஸ் பண்ணுங்கள், அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதாங்க, கம கமனு மொச்சை குழம்பு ரெடி ஆயிடுச்சு. சும்மா பார்க்கும்போதே சாப்பிடணும் போல் இருக்குல்ல, சூப்பராக இருக்குங்க. அது நம்ம தோசை கூட, சாதம், இட்லி எல்லா டிஷ்ஷோடையும் இதை வந்து சாப்பிடலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இதை நம்ம வந்து சர்வ் பண்ணிடலாம். சுட சுட சாதம், சூப்பரான மொச்சை குழம்பு, ரொம்ப நல்லா இருக்குங்க. நீங்களும் எல்லோரும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். உங்கள் கமெண்ட்ஸையும் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மனதை நாம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.